உலகம் இந்த வார நிகழ்ச்சியில் இந்தியா செனகல் இடையேயான நட்புறவு நீண்டகால தொடர்பை கொண்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு. வரலாற்றில் நடந்த சம்பவங்களை சீனா மறைக்க முயல்வதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. இலங்கைக்கு உலக வங்கி 5,433 கோடி ரூபாய் கடனுதவி. நீண்ட நாள் கடனுதவி திட்டத்தின் கீழ் நிதி வழங்க முடிவு. பிரேசில் நாட்டில் கனமழை, வெள்ளப்பெருக்கு மற்றும் நிலச்சரிவில் சிக்கி 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு. உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டி, இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை. நாடு விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் முடிவடைந்ததை குறிக்கும் வகையில் சுதந்திர அமிர்த பெருவிழாவை இந்தியா கொண்டாடி வருகிறது. இதன் ஒரு பகுதியாக சீனாவில் உள்ள 75 யோகா பயிற்சி பள்ளிகள் பங்கேற்கும் வகையில் வரும் 21ஆம் தேதி சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்படவுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், சீனாவில் முதன்முதலாக யோகா பயிற்சி பள்ளியை தொடங்கி வெற்றிகரமாக நடத்தி வரும் மோகன் பண்டாரி இந்திய கலாச்சாரத்தை சீனர்கள் அறிந்து கொள்ள இது உதவும் என்று கூறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யோகி யோகா என்ற பயிற்சி பள்ளி சீனா முழுவதும் நடத்தி வரும் அவர், சீன மக்களின் வாழ்வியலுக்கு ஏற்ப யோக பயிற்சிகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதாக பண்டாரி கூறியுள்ளார். இந்த ஆண்டின் கருத்துரு மனித குலத்திற்கான யோகா என்ற தலைப்பில் நடத்தப்பட உள்ளதாக குறிப்பிட்ட அவர், 75 யோகா பயிற்சி பள்ளிகள் இணைந்து சர்வதேச யோகா தினத்தை கொண்டாட உள்ளதாக கூறினார். ரிஷிகேஷில் யோகா பயிற்சியை பண்டாரி கற்றுக்கொண்டவர் என்பது குறிப்பிடத்தக்கது. வரலாற்றில் நடந்த சம்பவங்களை சீனா மறைக்க முயல்வதாக அமெரிக்கா குற்றம் சாட்டியுள்ளது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் இதனை தெரிவித்துள்ளார். சீனாவின் தியானன் மென் சதுக்கத்தில் நடந்த படுகொலை சம்பவத்தின் 33வது ஆண்டை குறிக்கும் வகையில் ட்விட்டர் பதிவை வெளியிட்டுள்ள அமெரிக்க அமைச்சர், சீன வரலாற்றை மறைக்கவும் அழிக்கவும் முற்படுவதாக கூறியுள்ளார். மேலும் மனித உரிமைகளுக்கு அச்சுறுத்தலாகவும் அந்த நாடு விளங்குகிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். தியானன் மென் சதுக்கத்தில் ஜனநாயகத்தை வலியுறுத்தி அமைதியாக ஆர்ப்பாட்டம் நடத்தியவர்கள் மீது கட்டவிழ்த்து விடப்பட்ட வன்முறையை உலகம் நினைவு கூர்ந்ததாக அவர் கூறியுள்ளார். உக்ரைனின் 20% நிலப்பரப்பு ரஷ்ய கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிட்டதாக அந்நாட்டு அதிபர் வோலோடிமிர் ஜெலன்ஸ்கி தெரிவித்துள்ளார். லக்சம்பர்க் நாடாளுமன்றத்தில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், உக்ரைன் மீது ரஷ்யா படையெடுத்து 100 நாட்கள் நிறைவடைந்து விட்டதாக சுட்டிக்காட்டினார். உக்ரைன் நாட்டின் 1/5 தற்போது மாஸ்கோ வசம் சென்றுவிட்டதாக கூறிய அவர், இந்த 100 நாட்களில் உக்ரைன் 30,000 வீரர்களை இழந்துவிட்டதாகவும், ஆனால் போரை தொடர்ந்து நடத்த ரஷ்யா விரும்புவதாகவும் குறிப்பிட்டார். கிரிமியா தீபகற்பம் கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் கட்டுப்பாட்டில் இருந்த பகுதிகள் ரஷ்யா வசம் சென்றுவிட்டதாக ஜெலன்ஸ்கி விளக்கமளித்தார். உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதலை தொடங்கி 100 நாட்கள் கடந்துள்ள நிலையில் கிழக்கு உக்ரைனில் June 3 2 செய்தியாளர்கள் காயமடைந்ததாகவும் ஓட்டுநர் ஒருவர் உயிரிழந்ததாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கீவ் நகருக்கு அருகே சிவிரோடா டொனாஸ்க் என்ற இடத்தில் காரில் சென்று கொண்டிருந்த போது நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் ஓட்டுநர் கொல்லப்பட்டதாகவும், ராய்ட்டர்ஸ் செய்தி நிறுவன செய்தியாளர்கள் 2 பேர் காயமடைந்ததாகவும் ட்விட்டரில் வெளியான தகவல்கள் தெரிவிக்கிறது. ரஷ்ய கட்டுப்பாட்டில் உள்ள சாலையில் அவர்கள் சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தெரியவந்துள்ளது. கடந்த வாரத்தில் பிரான்ஸ் நாட்டை சேர்ந்த செய்தியாளர் ஒருவர் கிழக்கு உக்ரைன் பகுதியில் கொல்லப்பட்ட நிலையில் தற்போது மேலும் 2 பேர் காயமடைந்திருப்பது குறிப்பிடத்தக்கது. உக்ரைனுக்கு புதிய தொழில்நுட்பத்துடன் கூடிய ராக்கெட் அமைப்பு மற்றும் வெடிமருந்துகளை அனுப்ப இருப்பதாக அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவித்துள்ளார். உக்ரைன் நாட்டின் மீது ரஷ்யா கடந்த 3 மாதங்களுக்கு மேலாக போர் தொடுத்து வருகிறது. கிழக்கு உக்ரைனின் பல்வேறு நகரங்களிலும் தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ரஷ்யாவின் நடவடிக்கைக்கு அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றன. இந்த சூழலில் உக்ரைனில் ஜனநாயகம், இறையாண்மை மற்றும் வளர்ச்சிக்காகவும் போருக்கு எதிராக தற்காத்துக் கொள்ளவும் ஆயுதங்களையும் வெடிமருந்துகளையும் வழங்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளது. இதுகுறித்து பேசியுள்ள அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், மேம்பட்ட ராக்கெட் அமைப்புகளை உக்ரைனுக்கு வழங்க இருப்பதாகவும், இது எதிரிகளின் முக்கிய இலக்குகளை துல்லியமாக தாக்க உதவும் என்று கூறியுள்ளார்.
ரஷ்யாவிடமிருந்து மூன்றில் இரண்டு பங்கிற்கு மேல் கச்சா எண்ணெய் இறக்குமதிக்கு தடை விதிக்க ஐரோப்பிய யூனியன் ஒப்புக்கொண்டுள்ளது. பெல்ஜியம் தலைநகர் புருசெல்ஸ் நகரில் ஐரோப்பிய யூனியன் தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் ரஷ்யாவுக்கு எதிராக கச்சா எண்ணெய்க்கு தடை விதிப்பது குறித்து விவாதிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவுகளை செய்தியாளர்களிடம் வெளியிட்ட ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேல், உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தி வருவதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக விளக்கமளித்தார். ஏற்கனவே 5 முறை ரஷ்யாவிற்கு எதிராக தடை விதிக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய அவர், தற்போது 6வது முறையாக இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். உக்ரைனுக்கு எதிரான போரை முடிவுக்கு கொண்டுவர ரஷ்யாவின் நிதி ஆதாரத்தை குறைத்து அந்நாட்டிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக இந்த தடை மீண்டும் விதிக்கப்பட்டுள்ளதாக ஐரோப்பிய கவுன்சில் தலைவர் சார்லஸ் மைக்கேல் தெரிவித்தார். இந்தியா செனகல் நாடுகளுக்கு இடையேயான நட்புறவு நீண்டகால பாரம்பரிய தொடர்பை கொண்டுள்ளதாக இந்திய குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார். அரசுமுறை பயணமாக கபான், செனகல் மற்றும் கத்தார் சென்றுள்ள குடியரசு துணைத் தலைவர் தமது பயணத்தின் இரண்டாம் கட்டமாக செனகல் தலைநகர் டாக்கர் சென்றடைந்தார். அங்கு அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செனகல் தேசிய சபையின் தலைவர் மற்றும் அந்நாட்டு பிரதிநிதிகளுடன் வெங்கையா நாயுடு இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். ஒரு நாட்டின் ஸ்திரத்தன்மை மற்றும் பொறுப்புகள் என்பது அந்நாட்டின் நாடாளுமன்ற ஜனநாயகத்தை பொறுத்து அமையக்கூடியது என்று குடியரசு துணைத் தலைவர் அப்போது குறிப்பிட்டார். நல்லாட்சி என்பது நாடாளுமன்ற பொறுப்புணர்வுடன் தொடர்புடையது என்றும் தெரிவித்த அவர், இந்தியாவுடனான செனகல் நாட்டின் நல்லுறவுகள் தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக பாராட்டு தெரிவித்தார். முன்னதாக நேற்று இந்தியா செனகல் இடையேயான இருதரப்பு உறவுகள் ஏற்பட்டு 60 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ள நிலையில் அதற்கான நிகழ்ச்சியில் குடியரசு துணைத் தலைவர் பங்கேற்று உரை நிகழ்த்தினார். அப்போது பேசிய அவர், அமைதி, மரியாதை, வரவேற்பு மற்றும் ஜனநாயக மாண்புகளை கடைபிடிப்பதை செனகல் முன்னிலை பெற்று திகழ்வதாகவும், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவுகள் மிகவும் ஆழமானது என்றும் வெங்கையா நாயுடு தெரிவித்தார். இந்தியா செனகல் இடையே கலாச்சார பரிமாற்றம், இளைஞர் விவகாரங்களில் ஒத்துழைப்பு மற்றும் அதிகாரிகளுக்கு விசா இல்லாத பயண நடைமுறை ஆகியவை குறித்த 3 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. தலைநகர் டக்கர் விமான நிலையத்தில் அவரை செனகல் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஐசதா டால்சல் வரவேற்றார். இரு நாடுகளிடையே அரசியல் ரீதியாக 60 ஆண்டுகள் உறவு நீடித்து வரும் நிலையில் செனகலுக்கு இந்திய உயர்நிலை தலைவர் ஒருவர் மேற்கொண்டுள்ள முதல் பயணம் இதுவாகும். தலைநகர் டக்கரில் வெங்கையா நாயுடுவுடன் செனகல் அதிபர் மேகோசால் மற்றும் அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது செனகலின் சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவளிக்கும் என குடியரசு துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு உறுதியளித்தார். இந்த பேச்சுவார்த்தையின் போது பல்வேறு துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துவதற்கான 3 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. தூதரக மற்றும் பணி தொடர்பான பாஸ்போர்ட் வைத்திருப்பவர்களுக்கு விசா இல்லாத நடைமுறையை கொண்டுவருவது தொடர்பான ஒப்பந்தம் 2022-26 ஆண்டு காலத்தில் இரு நாடுகளுக்கு இடையேயான கலாச்சார பரிமாற்ற திட்டத்தை புதுப்பித்தல் மற்றும் இரு நாடுகளிடையே இளைஞர் விவகாரங்களில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது தொடர்பான ஒப்பந்தங்களில் இரு நாட்டு தலைவர்களும் கையெழுத்திட்டனர். கடும் பொருளாதார நெருக்கடியில் சிக்கித் தவிக்கும் இலங்கைக்கு இன்னும் சில மாதங்களுக்குள் இந்திய மதிப்பில் 5,433 கோடி ரூபாய் கடனுதவி வழங்க உலக வங்கி முடிவு செய்துள்ளது. இது தொடர்பாக கொழும்புவில் இலங்கை வெளியுறவுத்துறை அமைச்சர் GL ஃபெரிஸுடன் உலக வங்கியின் நிர்வாகி சியோ கந்தா சந்தித்தார். அப்போது உலக வங்கியிடம் நீண்ட நாள் கடனுதவி திட்டத்தை வழங்குமாறு அமைச்சர் GL ஃபெரிஸ் கூறினார். இதன் அடிப்படையில் இலங்கைக்கு உலக வங்கி 700 மில்லியன் அமெரிக்க டாலர் கடன் வழங்க முடிவு செய்தது. இந்திய மதிப்பில் இந்த தொகை 5,433 கோடி ரூபாயாகும். இலங்கைக்கு உலக வங்கி மட்டுமல்லாது சர்வதேச நிதியம் மற்றும் பல்வேறு சர்வதேச நிதி நிறுவனங்களும் நீண்டகால அடிப்படையில் கடன் வழங்க முடிவு செய்துள்ளதாக கொழும்புவிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. பொருளாதார நெருக்கடியில் சிக்கியுள்ள இலங்கைக்கு இந்தியா 3.3 டன் அத்தியாவசிய மருந்து பொருட்களை வழங்கியுள்ளது. இலங்கைக்கான இந்திய தூதர் கோபால் பாக்லே June 3 இந்த பொருட்களை இலங்கையிடம் ஒப்படைத்தார். கடந்த 3 மார்ச் கொழும்பு சென்ற வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் மருத்துவ சிகிச்சைக்கான பொருட்கள் பற்றாக்குறையாக இருப்பதை ஆய்வு செய்தார். இதனையடுத்து இந்த பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளன என்பதும் இந்தியாவின் இந்த நல்லெண்ண உதவியை இலங்கை பாராட்டியுள்ளதாகவும் நன்றி தெரிவித்துள்ளது. இந்த ஆண்டு 5 பில்லியன் அமெரிக்க டாலர்களை திரும்ப செலுத்த இலக்கு நிர்ணயித்துள்ளதாக இலங்கை பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். இலங்கையின் புதிய பிரதமராக நியமிக்கப்பட்டுள்ள ரணில் விக்ரமசிங்கே பிரதிநிதிகள் குழு கூட்டத்தில் June 2 பேசினார். அப்போது அவர், இலங்கை அரசு 5 பில்லியன் டாலர்கள் மற்றும் 1 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் அரசின் ஸ்திரத்தன்மையை செயல்பாடுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார்.
இந்த சந்திப்பின்போது சர்வதேச நாணய நிதியத்துடனான கலந்துரையாடல்கள் தொடர்வதாகவும் இதுகுறித்த பேச்சுவார்த்தை இம்மாத இறுதிக்குள் நிறைவடையும் என்றும் விக்ரமசிங்கே நம்பிக்கை தெரிவித்தார். நிதி மற்றும் சட்ட ஆலோசகர்கள் நியமனத்தை தொடர்ந்து கடன் சீரமைப்பு நடவடிக்கைகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவில் துப்பாக்கி பயன்படுத்துவோருக்கான வயது வரம்பு 18 இருபத்தி ஒன்றாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாக அதிபர் பைடன் அறிவித்துள்ளார். கடந்த மாதம் 24 டெக்சாஸ் மாகாணத்தில் பள்ளி ஒன்றுக்குள் புகுந்த இளைஞர் ஒருவர் கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுட்டதில் ஆசிரியர்கள் உட்பட 19 குழந்தைகள் கொல்லப்பட்டனர். கடந்த மாதம் 31 நியூ ஏர்லின்ஸ் மாகாணத்தில் நிகழ்ந்த உயர்நிலை பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் மற்றொரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நிகழ்ந்தது. அண்மை காலமாக அமெரிக்காவில் அடுத்தடுத்து நிகழும் துப்பாக்கிச்சூடு கலாச்சாரத்திற்கு முடிவு கட்ட தீர்மானித்துள்ள அந்நாட்டு அதிபர் ஜோ பைடன் துப்பாக்கி பயன்படுத்துவோருக்கான வயது வரம்பை உயர்த்த திட்டமிட்டுள்ளார். அமெரிக்காவில் பெண்கள் மற்றும் சிறுவர்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் வகையில் ஜோ பைடன் அரசு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. பாகிஸ்தானை தலைமையிடமாக கொண்ட ஜெய்ஷே முகமது, லஷ்கர் ஏ தொய்பா போன்ற பயங்கரவாத குழுக்கள் ஆப்கானிஸ்தானில் பயிற்சி முகாம்களை நடத்தி வருவதாக ஐநா பாதுகாப்பு கவுன்சில் குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அறிக்கையில் தாலிபன்களுடன் சித்தாந்த ரீதியாக நெருக்கமான ஜெய்ஷே முகமது பயங்கரவாத குழு ஆப்கானிஸ்தானின் நங்கர்கார் மாகாணத்தில் 8 பயிற்சி முகாம்களை நடத்தி வருவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. மசூத் அசார் தலைமையிலான இந்த இயக்கத்தின் ஆப்கானிஸ்தான் பிரிவு தலைவராக காரி ரமசான் என்பவர் புதிதாக நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் தெரிவித்துள்ளது. ஆப்கானிஸ்தானில் லஷ்கர் ஏ தொய்பா இயக்கம் மௌலவி யூசுப் தலைமையில் இயங்கி வருவதாகவும் குனார் மற்றும் நங்கர்கார் மாகாணங்களில் 3 பயிற்சி பள்ளி முகாம்களை இக்குழு நடத்தி வருவதாகவும் ஐநாவின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 11th இந்திய இத்தாலி ராணுவ ஒத்துழைப்பு குழு கூட்டம் இத்தாலியின் ரோம் நகரில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் இந்தியாவின் சார்பில் ஒருங்கிணைந்த பணியாளர் பிரிவின் துணை உதவித் தலைவர் பிரிகேடியர் விவேக் நரங் மற்றும் இத்தாலி சார்பில் அந்நாட்டு ராணுவ பிரிகேடியர் ஜெனரல் அலெக்சாண்ட்ரோ ஆகியோர் தலைமை வகித்தனர். இதில் இரு நாடுகளுக்கு இடையே மேற்கொள்ளப்பட்டு வரும் ராணுவ ஒத்துழைப்பு நடைமுறைகளின் கீழ் புதிய முயற்சிகளை மேற்கொள்வது குறித்தும் ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்துவது குறித்தும் விவாதிக்கப்பட்டது. இந்தியா வியட்நாம் இடையேயான வெளியுறவுத்துறை அமைச்சக ரீதியில் 9th சுற்று பேச்சுவார்த்தை புதுதில்லியில் நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தையின் போது வெளியுறவுத்துறை செயலாளர் சௌரப் குமார் தலைமையிலான இந்திய அதிகாரிகளும் வியட்நாம் சார்பில் அந்நாட்டு அதிகாரிகளும் பங்கேற்று சர்வதேச மற்றும் பிராந்திய ஒத்துழைப்பு குறித்து ஆலோசனை நடத்தினர். கொரோனா பெருந்தொற்று காரணமாக சர்வதேச அளவில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சூழ்நிலை, தேசிய பாதுகாப்பு உள்ளிட்டவை குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டது. ஐநா அமைதி பராமரிப்பு குழுவை சேர்ந்த எகிப்து நாட்டின் 2 உறுப்பினர்கள் கொல்லப்பட்ட சம்பவத்திற்கு ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் கண்டனம் தெரிவித்துள்ளார். மாலி அருகே மோப்தி பகுதியில் ஆயுதம் தாங்கிய நபர்கள் நடத்திய வெடிகுண்டு தாக்குதலில் எகிப்து நாட்டின் 2 பேர் உயிரிழந்தனர், மேலும் 2 பேர் காயமடைந்தனர். டவுன்சா என்ற இடத்திலிருந்து திம்புக் என்ற பகுதிக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக செய்தி நிறுவன தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த தாக்குதலை கண்டித்துள்ள ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்ரஸ் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என விருப்பம் தெரிவித்துள்ளார். சவாலான சூழலில் அமைதிக்குழுவினர் தங்களின் பணிகளை நிறைவேற்றி வரும் நிலையில் இத்தகைய தாக்குதல்கள் கண்டனத்திற்குரியது என்று அவர் தெரிவித்திருப்பதாக நியூயார்க்கில் ஐநா செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். செர்பியாவிற்கு தடையின்றி இயற்கை எரிவாயு விநியோகிக்கப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் உறுதியளித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் இடையேயான போர் தொடர்ந்து நடைபெற்று வரும் நிலையில் புட்டினை செர்பிய அதிபர் அலெக்சாண்டர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இருதரப்பு வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு குறித்தும் உக்ரைன் நிலவரம் குறித்தும் இருவரும் ஆலோசனை நடத்தினர். அப்போது எரிவாயு விநியோகம் எந்தவொரு தடையும் இன்றி நடைபெறும் என்று ரஷ்ய அதிபர் உறுதியளித்தார். பாகிஸ்தான் நாட்டில் நிலவி வரும் கடும் தண்ணீர் பிரச்சினையால் பலுசிஸ்தான் மாகாணத்தில் மனித உரிமை மீறல் வன்முறைகள் ஏற்படும் அபாயம் காணப்படுகிறது. பலுசிஸ்தானில் 85% மக்கள் சுத்தமான குடிநீர் இன்றி தவித்து வருவதாகவும் மேலும் பல மாகாணங்களில் தண்ணீர் பஞ்சம் அதிகரிக்கும் என்றும் ஆய்வறிக்கை தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஷாபஸ் ஷெரீப் அரசு பாகிஸ்தானில் கடும் தண்ணீர் பஞ்சத்திற்கு தீர்வு காண்பதில் தோல்வியடைந்து விட்டதாக எதிர்க்கட்சிகள் புகார் தெரிவித்துள்ளன. ஐக்கிய நாடுகள் சபை வெளியிட்டுள்ள குளோபல் லேண்ட் அவுட்லுக் என்ற ஆய்வறிக்கையின்படி உலக அளவில் பெரும் வறட்சியால் வாடும் நாடுகள் பட்டியலில் பாகிஸ்தான் 23rd இடம் பிடித்துள்ளது குறிப்பிடத்தக்கது.
பாகிஸ்தானில் பொருளாதாரம் கடும் நெருக்கடிக்கு உள்ளான நிலையில் அடுத்த நிதியாண்டில் 3,600 கோடி டாலர் அளவிற்கு வெளிநாட்டு நிதி தேவைப்படுவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானில் சர்வதேச நாடுகளிடமிருந்து பெறப்பட்ட பத்திரங்களின் மதிப்பு 1/3 குறைந்துள்ளது. இந்த நிலையில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு பேசிய அந்நாட்டு நிதியமைச்சர் முஃப்தா இஸ்மாயில், சர்வதேச மூலதன சந்தையிலிருந்து புதிதாக அந்நிய நிதியை பெற முடியாத நிலையில் தற்போதைய அரசு இருப்பதாக தெரிவித்தார். எனவே பணவீக்கத்தை கட்டுப்படுத்த முன்னுரிமை அளித்து வருவதாக அவர் கூறினார். அந்நிய செலாவணி கையிருப்பு குறைந்தது மற்றும் பொருளாதார நெருக்கடி ஆகியவற்றை சமாளிக்க அடுத்த நிதியாண்டில் 3,600 கோடி டாலர் நிதியுதவி தேவைப்படுவதாகவும், நடப்பு கணக்கு பற்றாக்குறையை சமாளிக்க 100 கோடி முதல் 150 கோடி அமெரிக்க டாலர்கள் தேவைப்படுவதாகவும் அவர் கூறினார். அமெரிக்காவில் 5 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி வரும் 21ஆம் தேதி தொடங்குகிறது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெள்ளை மாளிகை அதிகாரி ஆஷிஷ் ஜா இந்த தகவலை வெளியிட்டார். ஃபைசர் மற்றும் மடார்னா நிறுவனத்தின் தடுப்பூசிகளை செலுத்துவது தொடர்பாக விவாதிக்க வருகிற 14 மற்றும் 15 ஆகிய தேதிகளில் ஆலோசனை கூட்டம் நடைபெற இருப்பதாகவும், இந்த கூட்டத்திற்கு பின் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி குறித்து அறிவிப்பு வெளியிடப்படும் என்றும் ஆஷிஷ் ஜா கூறினார். அமெரிக்காவில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் 5 வயது முதல் 11 வயது வரை உள்ள சிறார்களில் 30% பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் ஆஷிஷ் ஜா தெரிவித்தார். வடகொரியாவில் கொரோனா நிலைமை மிகவும் மோசமாக உள்ளதாக உலக சுகாதார அமைப்பு தெரிவித்துள்ளது. உலகம் முழுவதும் பல்வேறு நாடுகளும் கொரோனாவால் பெரிதும் பாதிக்கப்பட்டிருந்த போது வடகொரியாவில் மட்டும் கொரோனா தொற்று பரவாமல் இருந்தது. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கடந்த மாதம் 12ஆம் தேதி வடகொரியாவில் கொரோனா தொற்று பதிவு செய்யப்பட்டதாக அந்நாட்டு அரசு அறிவித்திருந்தது. தினசரி கொரோனா தொற்று பாதிப்பு தற்போது 1,00,000 என்ற அளவில் உள்ளது. இந்த சூழலில் உலக சுகாதார அமைப்பின் அவசரகால பிரிவின் தலைவர் மைக்கேல் ரயான், வடகொரியாவில் கொரோனா நிலைமை மோசமாக உள்ளதாகவும் அந்நாடு கூறுவது போல கொரோனா கட்டுப்படுத்தப்படவில்லை என்றும் குறிப்பிட்டார். பங்களாதேஷில் கொரோனா தடுப்பூசி செலுத்தும் திட்டத்தின் கீழ் அதிக அளவு கோவாக்சின் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பு, யூனிசெஃப், கொலியேஷன் ஃபார் எபிடமிக் ப்ரிப்பேர்ட்னஸ் இன்னோவேஷன்ஸ், காவி, த வேக்சின் அலையன்ஸ் ஆகியவைகள் இணைந்து முன்னெடுத்த திட்டமான கோவாக்சின் மூலம் பங்களாதேஷிற்கு 19 கோடி தடுப்பூசிகள் வழங்கப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் கீழ் 62% மேல் தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளது. துருக்கி நாட்டிற்கு வரும் அனைத்து பயணிகளும் கொரோனா தொற்று பரிசோதனை செய்து கொள்வது அவசியம் இல்லை என்று அந்நாடு அறிவித்துள்ளது. கொரோனா பெருந்தொற்றின் போது சுற்றுலா பயணிகள் துருக்கி நாட்டிற்கு வருமுன் கொரோனா தொற்று இல்லை என்பதற்கான சான்றிதழ்களுடன் வரவேண்டும் என்று கட்டாயமாக்கப்பட்டிருந்தது. ஆனால் தற்போது கொரோனா கட்டுக்குள் இருப்பதால் இன்று முதல் சுற்றுலா பயணிகளுக்கான இந்த கட்டுப்பாடு விலக்கிக் கொள்ளப்படுவதாக துருக்கி அரசு அறிவித்துள்ளது. ஈரான் நாட்டில் கொரோனாவால் ஒருவர் கூட உயிரிழக்கவில்லை என அந்நாட்டு அரசு சுகாதாரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஈரான் நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு கொரோனா தொற்று வேகமாக பரவியதால் அந்நாட்டு அரசு பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்தது. அதன்படி ஊரடங்கு உள்ளிட்ட நடவடிக்கைகள் அமல்படுத்தப்பட்டன. மக்களுக்கு கடும் கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டன. பொது இடங்களில் சமூக இடைவெளி கடைபிடிக்கப்பட வேண்டும், முகக்கவசம் கட்டாயம் அணிய வேண்டும் உள்ளிட்ட வழிகாட்டு நெறிமுறைகளை ஈரான் மக்கள் பின்பற்றியதால் தற்போது அந்நாட்டில் கொரோனா பரவல் கட்டுக்குள் வந்துள்ளது. இந்த நிலையில் ஈரான் சுகாதாரத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கொரோனா உயிரிழப்பு 1 கூட பதிவாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 175 பேருக்கு மட்டுமே கொரோனா தொற்று பாதிப்பு ஏற்பட்டதாகவும் ஈரான் சுகாதாரத்துறை கூறியுள்ளது. பிரேசிலில் பெய்யும் கனமழைக்கு 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர். பிரேசிலின் வடகிழக்கு பகுதியான பெரனம்புவா பகுதியில் தொடர்ந்து கனமழை பெய்ததில் 6,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்துள்ளனர். தொடர்ந்து நிலச்சரிவும் ஏற்பட்டுள்ளது. கனமழை மற்றும் நிலச்சரிவு காரணமாக உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 100 தாண்டியுள்ளது. மேலும் பெரனம்குவோ பகுதியின் 14 நகர்பகுதிகளில் அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணத்திற்காக 210 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் ஒதுக்கப்பட்டுள்ளது என அந்நாட்டு அதிபர் ஜெர் போலன்ஸ்ரோனோத் அறிவித்துள்ளார். சீனாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் இதுவரை சுமார் 14,427 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர். சீனாவின் தென்மேற்கு பகுதியில் அமைந்துள்ள சிச்சுவான் நகரில் ஜூன் 1ஆம் தேதி கடுமையான நில அதிர்வு ஏற்பட்டது.
இது ரிக்டர் அளவுகோலில் 6.1 பதிவாகியது. பேரிடர் மீட்பு குழுவினரால் நிலநடுக்கத்தில் பாதிக்கப்பட்டவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் நிலநடுக்க மீட்பு தலைமையகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் 13 மற்றும் 15 தேதிகளில் சீனாவின் வடமேற்கு பகுதியான கிங்காய் மாகாணம் மற்றும் கிச்சுவான் மாகாணத்தில் நில அதிர்வு ஏற்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேபாளத்தில் 4 இந்தியர்கள் உட்பட 22 பேருடன் விபத்துக்குள்ளான விமானத்தின் பாகங்களை அந்நாட்டு ராணுவம் மீட்டுள்ளது. நேபாளத்தின் பொக்காரா பகுதியிலிருந்து 19 பயணிகள் மற்றும் 4 பணியாளர்களுடன் தாரா ஏர் என்ற நிறுவனத்திற்கு சொந்தமான விமானம் ஜாம்சம் பகுதியை நோக்கி சென்றது. தரையிறங்குவதற்கு 6 நிமிடங்கள் முன்னதாக விமானம் தகவல் தொடர்பை இழந்தது. இதையடுத்து தேடுதல் வேட்டை நடைபெற்ற நிலையில் மணப்பதி மலைப்பகுதியில் விழுந்தது தெரியவந்துள்ளது. மோசமான வானிலை காரணமாக தேடுதல் பணிகள் நிறுத்தப்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு மீட்புப் படையினர் விரைந்து சென்றனர். அப்போது விமானத்தின் பாகங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாகவும் தொடர்ந்து மீட்பு நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாகவும் செய்தித் தொடர்பாளர் தியோ சந்திரா கூறியுள்ளார். இந்த நிலையில் விபத்து நடந்த இடத்திலிருந்து கருப்பு பெட்டியையும் ராணுவத்தினர் கைப்பற்றியுள்ளனர். இதுவரை 22 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன. மோசமான வானிலை காரணமாக மீட்புப் பணியில் தொய்வு ஏற்பட்டதாகவும் இதில் 50 மேற்பட்டோர் பணியில் அமர்த்தப்பட்டிருப்பதாகவும் ராணுவ செய்தித் தொடர்பாளர் தெரிவித்தார். உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடுதல் போட்டியில் இந்திய மகளிர் அணி தங்கப்பதக்கம் வென்று சாதனை புரிந்துள்ளது. அசர்பைஜானில் நடைபெறும் போட்டியில் மகளிருக்கான 10 மீட்டர் ஏர் ரைபிள் பிரிவில் இந்தியா சார்பில் இளவேனில் வாலறிவன், ரமிதா, ஸ்ரேயா அகர்வால் குழு கலந்து கொண்டது. இறுதிச் சுற்றில் இந்த அணி 17-5 என்னும் புள்ளி கணக்கில் டென்மார்க் அணியை வீழ்த்தியது. அசர்பைஜானில் நடைபெறும் உலகக்கோப்பை துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியாவின் ஸ்வப்னில் குசேலுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. உலகக்கோப்பை தனிநபர் பிரிவில் ஸ்வப்னிலுக்கு இது முதல் பதக்கமாகும். ஆடவருக்கான 50 மீட்டர் ரைஃபிள் 3 பொசிஷன்ஸ் பிரிவில் இறுதி சுற்றிற்கு முன்னேறிய ஸ்வப்னில் அதில் 10-16 என்ற புள்ளி கணக்கில் உக்ரைனின் செர்ஹகி குசிலிடம் தோல்வியடைந்த 2 இடத்தை பிடித்தார். செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் கிராண்ட் மாஸ்டர் விஸ்வநாதன் ஆனந்த் உலக சாம்பியன் மெக்னஸ் கார்ல்சலை தோற்கடித்தார். நார்வே நாட்டில் பிளிட்ஸ் செஸ் சாம்பியன்ஷிப் தொடர் விளையாட்டுப் போட்டி நடைபெற்று வருகிறது. இதில் 5 உலக சாம்பியன் பட்டத்தை வென்ற விஸ்வநாதன் ஆனந்த் பங்கேற்று விளையாடி வருகிறார். இவர் இத்தொடரின் 7 சுற்றில் உலக சாம்பியன் மேக்னஸ் கார்ல்சனை எதிர்கொண்டார். போட்டியின் 43 நகர்வின் போது கார்ல்சனை வீழ்த்தி விஸ்வநாதன் ஆனந்த் வெற்றி பெற்றார். இந்த தொடரில் ஆனந்த் 5 4 இடத்தில் உள்ளார். கஜகஸ்தானில் நடைபெறும் சர்வதேச மல்யுத்த அமைப்பின் ரேங்கிங் சீரீஸ் போட்டியில் இந்தியாவின் சாக்ஷி மாலிக், மான்சி, திவ்யா கக்ரான் ஆகியோர் தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளனர். ரியோ ஒலிம்பிக் போட்டிகளில் வெண்கலப் பதக்கம் வென்ற சாக்ஷி மாலிக் மகளிருக்கான 62 கிலோ எடைப்பிரிவில் முதல் முறையாக சர்வதேச தங்கப்பதக்கத்தை வென்று சாதனை படைத்தார். இவர் அரையிறுதியில் மங்கோலியாவின் செரன்ஷி மெட்டை வீழ்த்தியதுடன் இறுதி சுற்றில் இரினா குஷ்னெட்சோவாவை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை தனதாக்கினார். இதேபோல் மற்ற இந்திய வீராங்கனைகளான மான்சிக் அலாவத், திவ்யா சுக்ரான் ஆகியோரும் அவர்கள் பங்கேற்ற பிரிவில் தங்கப்பதக்கங்களை வென்றுள்ளனர். 57 கிலோ பிரிவில் மான்சி இறுதி சுற்றில் கஜகஸ்தானின் யமா அல்பினாவை வீழ்த்தி தங்கப்பதக்கத்தை பெற்றார். 68 கிலோ பிரிவில் திவ்யா இறுதி சுற்றில் மங்கோலியாவின் போலோர் துலாக்கியிடம் தோல்வியை சந்தித்த போதிலும் மொத்த சுற்றுகளின் முடிவில் புள்ளிகள் அடிப்படையில் தங்கம் வென்றார். சர்வதேச 44 செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் அடுத்த மாதம் சென்னையை அடுத்த மாமல்லபுரத்தில் நடைபெறவுள்ளதை ஒட்டி சென்னை விமான நிலையத்தில் சிறப்பு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இந்த போட்டியில் பங்கேற்பதற்காக வெளிநாடுகளிலிருந்து வரும் வீரர் வீராங்கனைகளுக்கு குடியுரிமை மற்றும் சுங்கச்சோதனை மேற்கொள்வதற்காக சிறப்பு கவுண்டர்கள் அமைக்க இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. ஜூலை 27 தொடங்கி ஆகஸ்ட் 10 வரை செஸ் ஒலிம்பியாட் போட்டிகள் நடைபெறவுள்ளன. பல்வேறு நாடுகளிலிருந்து 2500 மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் இந்த போட்டிகளில் பங்கேற்கவுள்ளனர். இதற்காக சென்னை உள்நாட்டு விமான முனையம் மற்றும் சர்வதேச விமான முனையத்தில் செய்யப்படவுள்ள சிறப்பு ஏற்பாடுகள் குறித்து விமான நிலைய உயரதிகாரிகள், விமான நிறுவனங்களின் அதிகாரிகள், மத்திய தொழில் பாதுகாப்பு படை மற்றும் தமிழக காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்டோர் ஆலோசனை மேற்கொண்டனா்.